ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் லெனிஸ் டேஸ்டிவல். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது சுவையான கீரை கூட்டு ரெசிபி தான். இந்த கீரை கூட்டு எங்கள் அம்மாவோட ஸ்பெஷல் கீரை கூட்டு ரெசிபி தான். ரொம்ப டேஸ்டாக இருக்கும் சாதத்தை கூட பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கு. ஸோ இந்த சிவப்பு கீரை வந்து இதில் எல்லாமே ஹெல்த் பெனிஃபிட் தான். அதோட தண்டு எல்லாமே நம்ம அந்த வேர் பகுதியை மட்டும்தான் கட் பண்ணி தள்ளிட்டு மீதி இலைகள் தண்டு எல்லாத்தையுமே கட் பண்ணி கூட்டு வைக்க போகிறோம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும், குழந்தைங்களுமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஏன்னா ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்கிறதுனால சாதத்துக்கு கூட ஒயிட் ரைஸ் கூட பசைஞ்சு சாப்பிட்றப்போ ரெட் கலரில் ரொம்ப டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், கலர்ஃபுல்லாகவும் இருக்கும். ஸோ இப்போது இந்த கீரை கூட்டு ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். எங்கள் அம்மா தான் பண்ண போகிறாங்க, அவங்க கட் பண்ணிகிட்டு இருக்காங்க பாருங்கள். நல்லா நீட்டாக க்ளீன் பண்ணதுக்கப்புறமா தண்ணியில் அந்த வேர் பகுதியை கட் பண்ணி தள்ளிட்டு இந்த மாதிரி அரைஞ்சிட்டே இருக்காங்க. அந்த தண்டுமே நமக்கு தேவைப்படும். ரொம்ப இந்த கீரை வந்து முத்திருச்சுன்னா நமக்கு தெரியும், அதில் வந்து நிறைய பூக்கள் வந்திருக்கும். பூக்கள் வந்து அதுக்கப்புறமா அதில் வித்துகள் வரும், அது வந்து ரொம்ப முத்தின கீரை. இது வந்து நல்ல இலசான ஒரு கீரை தான். நம்ம இந்த கீரையை இந்த மாதிரி கட் பண்ணுறப்பவே அதில் வந்து நார்கள் வந்து சைடில் வந்து இலகி வரும். அந்த டைமில் வந்து அதை மட்டும் நம்ம இழுத்து விட்டுட்டு அதை வேண்டாம், அந்த நார்களை ஓரமாக வச்சுட்டு கட் பண்ணி எடுக்கலாம். பாருங்கள், இப்போ இலைகளும் தண்டும் எல்லாமே கட் பண்ணி வச்சாச்சு. நம்மளோட கீரை வந்து கூட்டு பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்குது. அடுத்ததாக கீரை கூட்டு பண்ணுறதுக்கு ஒரு கடாயில் கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்காங்க. தேங்காய் எண்ணெய் வந்து சூடானதும் இதில் கொஞ்சமாக கடுகு சேர்த்து பொரிய விட்டுருக்காங்க. இந்த கடுகு வந்து முழுசாக பொரிஞ்சு வந்ததுமே இதில் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துட்டு நம்ம ஆல்ரெடி அரைஞ்சி வச்சுருந்த கீரையை மொத்தமாக சேர்த்தாச்சு. இப்போ நம்ம சேர்த்த கீரையை வந்து எண்ணெயில் நல்லா வதக்கிக்கலாம். ஒரு 4-5 நிமிஷத்துக்கு உள்ளாடி நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ பார்க்குறதுக்கு கீரை வந்து நிறைய இருக்கிற மாதிரி இருக்கும், அதை நம்ம வதக்கி எடுக்கிறப்போ கொஞ்சமாக தான் இருக்கும். இப்போது வதக்குனதுக்கப்புறமா நம்ம இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்க்க போகிறோம். இந்த தண்டு பகுதியெல்லாம் நல்லா சாஃப்டாக வந்து கிடைக்கணும். தண்ணி சேர்த்து அதை அப்படியே மூடி போட்டு வேக வைக்கலாம். இது வேக கேப்பில் வந்து சீக்கிரமாக வந்து கிடச்சிரும், நம்ம மசாலா பொருட்கள் ரெடி பண்ணலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் ஃப்ரெஷ்ஷாக துருவி எடுத்த தேங்காய் துருவல், ஒரு 6-7 சின்ன வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துருக்கேன், கொஞ்சமாக சீரகம், அப்புறமா மிளகாய் தூள். தண்ணி எதுவுமே சேர்க்காமல் இதை வந்து குறை குறைப்பாக நம்ம அடித்து எடுத்து வச்சுருக்கோம் பாருங்கள். இந்த மாதிரி ஒரு சொட்டு தண்ணியுமே சேர்க்க வேண்டாம், இந்த மாதிரி குறை குறையன்னு அடித்து எடுத்தாச்சு. இப்போது மசாலா ரெடியாக இருக்குது. அடுத்ததான் நம்ம வேக வச்சுருந்த கீரையில் தண்ணி எல்லாமே வற்றி வந்திருக்கு. ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து, அப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கக்கூடிய தேங்காய் மசாலாவையும் கூட சேர்த்து கொடுக்கலாம். சேர்த்து நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்டுக்கோங்க. அப்படியே கலந்து நல்லா கொஞ்சம் ட்ரை ஆகிற வரைக்கும் ஒரு 2-3 நிமிஷம் அவ்வளோதான், ஃப்ளேம் ஆஃப் பண்ணிக்கோங்க. சுவையான கீரை பொரியல் வந்து ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக இந்த கீரை பொரியலை உங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணி பாருங்கள். சிம்பிளான கீரை கூட்டு ரெசிபி, ட்ரை பண்ணி பாருங்கள். சாதத்தோடு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள். புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாம். அந்த பை பை, திங்க் பாசிட்டிவ்.